எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா, ஒர்க் நேச்சர் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. இந்த டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி காமனாக சொல்லுவாங்கன்னா டிஏஎஸ் கட்சிம்பாங்க, டிஷும்பாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே தான் நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த மினிஸ்ட்ரியோட இப்போ தற்போதைய தமிழ்நாட்டில் மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தோம்னா, மாண்புமிகு அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள், அவங்க தான் இப்போதைக்கு மினிஸ்டர். இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேம் தான். அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் டிஷ். இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்க த்ரீ மேஜர் இம்பார்ட்டண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ லேபர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா, அதோட ஹெட் யாருன்னு சொன்னால் லேபர் கமிஷனர். அதே நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஹச்ஓடி, ஹச்ஓடி தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருப்போம். அவங்க யாருன்னு பார்த்தோம்னா டைரக்ட். ஆனால் இந்த லேபர் கமிஷனருங்கிறவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, ஆனால் டைரக்டருங்கிறவங்க ப்ரொமோஷனில் போகிறது. ஓகே, இப்போ வந்து எந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மினிஸ்ட்ரிக்கு இப்போ யா இப்போ தற்போதைய மினிஸ்ட்ரி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன போகணும்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளே போகணும், டிஷுக்குள்ளே. டிஷுக்குள்ளே ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டைரக்டர். டைரக்டர் கீழே எத்தனை பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அஞ்சு ரீஜியனாக பிரிச்சிருப்பாங்க: சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம். ஓகேவா, ஒரு ஒரு ரீஜனுக்கும் யாருன்னா அடிஷ்னல் டைரக்டர்னு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ எந்த ரீஜனுக்குள்ளே இருக்கேன்னா, கோயம்புத்தூர் ரீஜனுக்குள்ளே இருக்கேன். திருப்பூர் வந்து கோயம்புத்தூர் ரீஜனுக்குள்ளே வருது. கோயம்புத்தூருக்கும் ஒரு அடிஷ்னல் டைரக்டர் இருக்காங்க. அந்த அடிஷ்னல் டைரக்டருக்குள்ள நிறையா ஜாயின்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒரு ஒரு ஜாயின்ட் டைரக்டருக்குள்ள ஒரு டெப்டி டைரக்டர், ஒரு ஒரு டெப்டி டைரக்டருக்குள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகேவா, இதுதான் வந்து ஹைராக்கி நம்ம டிபார்ட்மெண்ட்டில். ஓகே, ஆனால் சில சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு ஜாயின்ட் டைரக்டர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒன்ஸ் அகைன் என்ன காட்டுற மாதிரி இல்லை. ஓகேவா, இது நம்ம வெப்சைட்ல வந்து டாக்குமெண்ட்ஸ்ல வந்து ஆர்டிஐன்னு கொடுக்கு, இந்த பேஜ் வரும். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, சும்மா என்னென்ன ரீஜன் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையை பார்த்தீங்கன்னா நாலா பிரிச்சிருக்காங்க: சென்னை ஒன், சென்னை டூ, சென்னை த்ரீ, சென்னை ஃபோர். நாலுத்துக்கும் நாலு ஜாயின்ட் டைரக்டர்ஸ் தனித்தனியாக இருப்பாங்க. அது திருவொற்றியூருக்கு தனி ஜாயின்ட் டைரக்டர், திருவள்ளூர் காஞ்சிபுரம்க்கு தனி ஜாயின்ட் டைரக்டர்ஸ். அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூரில் ஜாயின்ட் டைரக்டர் கீழே ஒரே ஒரு டெப்டி டைரக்டர் இருக்காங்க. அந்த ஒரு டெப்டி டைரக்டர் கீழே ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் திருவள்ளூர், அவ்வளோதான் திருவள்ளூர் ரீஜனுக்கு. காஞ்சிபுரத்துக்கு அதே மாதிரி. திருப்பூர் பார்த்தோம்னா, திருப்பூர் ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கேன் பதவிக்கு. திருப்பூர் வந்து எனக்கு நான் இந்த ஒரு ஜாயின்ட் டைரக்டர் கீழே ஒரே ஒரு டெப்டி டைரக்டர் தான். அந்த டெப்டி டைரக்டர் கீழே ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகேவா, இந்த ஒரு போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது. ஏடி ஒன்று வந்து வேக்கண்டாக இருக்குது, ஏடி டூ இதெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி திருப்பூர், அதாவது ஏடி டூம்பாங்க. ஓகேவா, ரீஜியன்ஸை செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ கிடைக்கும். அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, எங்கே நீ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். எப்படி இருந்தாலும் அவங்க தான் போடுறது, நம்ம எதுவும் கேட்க முடியாது. நீ ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமை கிளியர் பண்ணுறீங்களோ, உங்கள் ஒர்க்கு வந்து அதே டிஸ்ட்ரிக்டில் போடுவாங்க, இல்லாட்டி பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் போடுவாங்க, ரொம்பலாம் தள்ளி போட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மதுரையில் கிரியேட் பண்ணால் மிஞ்சி விருதுநகரில் போடுவாங்க, இல்லை தூத்துக்குடி இந்த மாதிரி பக்கத்தில் தான் போடுவாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சில இடத்துல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வேறு வேக்கன்சி இல்லாட்டி வேறு இடத்துல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனோட டிஷோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போது ஒர்க் நேச்சர் என்னென்ன ஒர்க் இருக்கும் அந்த மாதிரி பார்ப்போம். இப்போதைக்கு யார் யார் என்னென்ன ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, டேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் 9 ஒர்க்கர்ஸ்க்கு கம்மியாக இருக்க ஃபேக்ட்ரியை தான் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். டெப்டி டைரக்டர் எது இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, 50 to 250 ஒர்க்கர்ஸ்க்குள்ள இருக்க ஃபேக்ட்ரியை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஜாயின்ட் டைரக்டர்ஸ் வந்து அபவுட் 250 ஒர்க்கர்ஸ்க்கு மேலே இருக்க ஃபேக்ட்ரியை இன்ஸ்பெக்ட் பண்ணுற பவர் ஜாயின்ட் டைரக்டர்ஸ்க்கு இருக்கு. அண்ட் தென் மெயின் நம்மளுக்கு வந்து பவர் எங்கேருந்து கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபேக்ட்ரி ஆக்ட்ஸில் தான் ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டருங்கிற இது போஸ்ட்டே எனக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு மெயின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் தான். என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன பண்ணி வச்சுருக்கணும், ஹெல்த்துக்காண்டி என்ன பண்ணணும், அந்த ஒர்க்கர்ஸோட வெல்ஃபேர், இது சம்மந்தமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட்னு பார்த்தோம்னா, சைல்ட் லேபர் ஆக்ட் தான். 14 வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களை எந்த ஃபேக்ட்ரியிலையும் வேலைக்கு வைக்கக்கூடாது, அது சொல்கிறது தான் சைல்ட் லேபர் ஆக்ட். அதை என்ஃபோர்ஸ் பண்ணுற வேலையும் நம்மள்ட்ட தான் இருக்கும். அண்ட் தென் கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட், அண்ட் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், அண்ட் தென் ஐஎஸ்எம்டபிள்யூ. ஐஎஸ்எம்டபிள்யூனா பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட். வெளிமாநில தொழிலாளர்களை 5 பேருக்கு மேலே வேலைக்கு வச்சிருந்தா இந்த ஆக்ட் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஓகே, மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட், அத் பிஓசிடபிள்யூ ஆக்ட். ஓகே, பிஓசிடபிள்யூனா என்னன்னா, பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்.
ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பிஓசிடபிள்யூக்குன்னு தனியாக ஆஃபீஸர்ஸே போடுவாங்க. வெப்சைட்குள்ளே பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும், ஃபேக்ட்ரிஸ் விங்குன்னு தனியாக இருக்கும், பிஓசிடபிள்யூ விங்குன்னு தனியாக இருக்கும். பிஓசிடபிள்யூவில் இருக்க ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்க ஒர்க்கர்ஸ் கட்ட தொழிலாளர்கள் இருக்காங்களே, அவங்களோட சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதா அவங்களோட வேலை பிஓசிடபிள்யூக்கு. அவங்க வந்து ஃபேக்டரியை பார்க்க மாட்டாங்க. ஓகே, இதை இந்த ஆக்ட்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். ஃபேக்ட்ரி ஆக்டில் ஃபேக்ட்ரினா என்ன, டெஃபினேஷன் ஆஃப் த ஃபேக்ட்ரி, அதெல்லாம் பார்க்கணும். நம்ம சைல்ட் லேபர் ஆக்ட்லேயே அடோலசன்ட்னா என்ன, 14லேருந்து 18 வயசு குழந்தை எங்கே வேலை வாங்கலாம், எங்கே வேலை வாங்க கூடாது. அப்புறம் கான்ட்ராக்ட் லேபர் ஆக்டு, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட். அப்புறம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், மினிமம் வேஜஸ் ஆக்ட், அதில் இருக்க ஜென்ரல் ரூல்ஸ், சின்ன சின்ன ரூல்ஸ் இருந்தால் போதும். ஓகே, அடுத்து ஐஎஸ்எம் இன்ட்ரஸ்டேட் மைக்ரன்ட் ஒர்க்கர், இப்போ ரொம்ப ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு, ஹாட் டாபிக்காக போயிட்டு இருக்கு மைக்ரன்ட் ஒர்க்கரோட இது ப்ராப்ளம். நல்லா இந்த ஆக்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இந்த ஆக்டை பற்றி சொன்னோம்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும், நான் இதுக்குனே தனி வீடியோ போடுறேன். ஓகே, எல்லா ஆக்டையும் பேசிக்ஸ் வந்து ஒரு வாட்டி வாசிட்டு விட்றேன், படிச்சுட்டு போங்க. அப்புறம் நீங்கள் அடுத்து என்ன படிக்கணும், எந்த ஆக்ட் எந்த வருஷம் வந்துச்சுன்னு பார்க்கலாம். இல்லை சைல்ட் லேபர் ஆக்ட் வந்து எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அப்புறம் கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் எந்த இயர் வந்துச்சு, அது வந்து எங்கே செட்டிலே கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் கேட்பாங்க. அதனால் ஆக்டு, ஆக்டுக்குள்ளே இருக்க இம்பார்ட்டண்ட்டான கன்க்ளூஷன்ஸ் அண்ட் தென் ஆக்ட் எந்த இயரில் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டீட்டெயில்டாக எல்லா ஆக்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நான் இந்த டிபார்ட்மெண்டிஷன் இப்போ புதுசாக சொல்கிறோமா, அதுவே பழைய பேர் என்ன இருக்குது பார்த்தோன்னா, இன்ஸ்பெக்டரேட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். அதுதான் பேர் மாற்றி இப்போ என்ன கொண்டு வருவதுன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் அண்ட் சேஃப்டின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். அதில் வந்து ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டரை வந்து என்னென்னு கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். ஓகே, டெப்டி டைரக்டர் தான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ், இல்லாட்டி ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர். ஓகே, ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் தான் டெப்டி டைரக்டர். டெப்டி டைரக்டருக்கு மேலே ஜாயின்ட் டைரக்டருக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, டெப்டி சீஃப் இன்ஸ்பெக்டரேட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ், டெப்டி சீஃப் இன்ஸ்பெக்டரேட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். அதுக்கப்புறம் ஜாயின்ட் டைரக்டருக்கு மேலே இருக்க அடிஷனல் டைரக்டருக்கு என்னன்னு கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா, பழைய பேர் ஜாயிண்ட் சீஃப், ஜாயிண்ட் சீஃப் இன்ஸ்பெக்டரேட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். அப்புறம் டைரக்டருக்கு என்ன பேர்னா, சீஃப் இன்ஸ்பெக்டரேட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நம்ம ஒர்க் நேச்சர், வேலை எப்படி சார் இருக்கும், அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா கேட்டிங்கன்னா, அது இப்போ எப்படி இப்போ எதை பொறுத்தனுக்குன்னா, அந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்டிகுலராக அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் லேபர் இஷ்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பர்டிகுலர் சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, சைல்ட் லேபர், பாண்டட் லேபர்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். பாண்டட் லேபருங்கிறது என்னென்னா, கொத்தடிமை, அதான் கொத்தடிமை மாதிரி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க, வாங்கின கடனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வேலை பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் அபாலிஷ் பண்ணுற பொறுப்பும் இண்டஸ்ட்ரி ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கெலாம் வரும். அதுக்கப்புறம் சில பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் போனோம்னா, சிவகாசி அந்த மாதிரி போனோம்னா, ஒர்க்ஸ், ஃபயர் ஒர்க் அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி ஜாஸ்தியாக இருக்கும், அசாடியஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, அதனால் அங்கே வந்து பர்டி வேறு வேறுதான ஒர்க் கல்ச்சர் இருக்கும். அதே கோயம்புத்தூர், ஒசூர், சென்னை இந்த மாதிரி இடத்த ரீஜன் எடுத்துக்கிட்டால் ஃபுல்லாக இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், பெரிய பெரிய இன்ஜினியரிங் கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிகளும் அதிகமாக இருக்கும். அண்ட் திருப்பூர் எடுத்து பார்த்துக்கிட்டா ஃபுல்லாக கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான். ஓகேவா, டெய்லரிங், நிட்டிங், அப்புறம் டையிங், அப்புறம் ஸ்பின்னிங் மில், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி தான் திருப்பூரில் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் நம்ம எந்த எந்த இடத்துக்கு போகிறோமோ, திருப்பூரில் சைல்ட் லேபர் கொஞ்சம் ஜாஸ்தி தான், மற்ற டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் முன்னாடி இருந்ததோட இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து வேலைங்கிறது அமையும். இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். செகண்ட் பார்த்தோம்னா, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் நம்மளை எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணுறாங்கிற பொறுத்து நம்மளோட ஒர்க் லோட் அமையும். சம் ஸ்டே டிஸ்ட்ரிக்ட்ஸில் பார்த்தோம்னா, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தனியாக போயிட்டுருக்கோம், நம்ம வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்போம், நம்ம பாட்டுக்கு தனியாக இருப்போம். அதே சம் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா, ஒரு ஒரு விஷயத்துக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், கலெக்டர் மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒர்க்ஸாக ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அது டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷனை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். ஓகே, அது செகண்ட். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஒர்க், நம்ம ஆக்டை ஃபாலோ பண்ணுற, நம்ம ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நம்ம வேலைன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப ஆக்டில் இருக்க ப்ரொவிஷனை மீறி ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோர்ட்டில் தான் நம்ம கேஸ் போட முடியும், கோர்ட்டில் கேஸை போட்டு ஃபைன் வாங்கி தர முடியும். அதனால் கோர்ட் ஒர்க்கு நம்மளுக்கு, கோர்ட் அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு இன் பேரில் இருக்க இன்ஸ்பெக்டரேட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸு, ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் பிரகாரம்
ஃபேக்ட்ரியில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போயிட்டு ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும். மந்த்லி 10 to 15 கம்பெனி என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே வந்துடுது. அதை மட்டும் கரெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க போகணுங்கிற அளவுக்கு தான் இப்போதைக்கு இருக்கு. அண்ட் தென் சைல்ட் லேபர் ப்ரிவென்ஷன் ஸ்குவாட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட்ல வந்து குழந்தைகள் நலக்குழு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, டிசிபி யூனிட், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட். அவங்க கூட இணைஞ்சு மந்த்லி 2 ஸ்குவாடு போயிட்டு எல்லா கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் அப்புறம் டீ கடை பேக்கரி இந்த மாதிரியான வணிக நிறுவனங்கள்லாம் செக் பண்ணி சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளி இருக்காங்களா பார்க்கறது. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தோம்னா ஆஃபீஸ் ஒர்க் சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் சம்மந்தம், சில ஒர்க்கர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சம்பளம் தரல அப்புறம் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஒர்க்கர் ப்ராப்ளம் வரும். அந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணணும். அண்ட் தென் ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக நம்மள்ட்ட ஆஃபீஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் ஏதாவது கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக கம்பைல் பண்ணி திருப்பி அனுப்பணும். அந்த ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்கும். ஓகே, இதுதான் டெய்லி அன்றாட ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றும் நடக்கும். இதில் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ஒரு வாரம் ஓடி போயிடும் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே சொன்ன இன்ஸ்பெக்ஷன் கருத்து நம்ம அதிகமாக பண்ணுறது மீட்டிங் தான். எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மீட்டிங்கே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கலெக்டர் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி இஎஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க மீட்டிங் கூப்பிடுவாங்க, இஎஸ்ஐ டாக்டர் கூப்பிடுவாங்க, அப்புறம் ஏசிஆர் மீட்டிங், சைல்ட் லேபரை வந்து தடுக்கிற மீட்டிங் இருக்கும் அதுக்கு கூப்பிடுவாங்க, அப்புறம் என்ஜிஓ மீட்டிங் அதெல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளோட ஒர்க்கு நேச்சர் கல்ச்சர்லாம் அமையும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் தனி ஆஃபீஸ் கிடையாது. என்னோட ஆஃபீஸ் பார்த்தா டெப்டி டைரக்டருக்கு ஆஃபீஸ் இருக்கும், டெப்டி டைரக்டர் ஆஃபீஸ் கூட தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பேன். ஆனால் ஜாயின்ட் டைரக்டருக்கு தனி ஆஃபீஸ், ஏடிக்கு தனி ஆஃபீஸ் கிடையாது, டெப்டி டைரக்டர் ஆஃபீஸ் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும். ஓகே, அந்த ட்ரைனிங் பார்த்தோம்னா ஒன்றும் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கல. நம்ம வேலைக்கு சேர்ந்து 6 மாதத்துக்குள்ளே ட்ரைனிங் இனிஷியேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வேலைக்கு சேர்ந்து இன்னும் 3 மந்த்ஸ் கூட ஆகல, 4 to 6 மந்த்ஸ் அவ்வளோதான் ட்ரைனிங் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் 4 பேப்பர் இருக்கு. ஓகே, இந்த 4 பேப்பரையும் கிளியர் பண்ணணும். என்னென்ன தென் ப்ரொமோஷன் டியூரேஷன் பார்த்தோம்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடியா வந்து 3-4 வருஷம் கண்டிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ப்ரொபேஷன், வேலைக்கு எந்த கவர்மெண்ட் அரசு ஊழியராக சேர்ந்தாலும் 2 வருஷம் ப்ரொபேஷன் இருக்கணும். அந்த ப்ரொபேஷன் முடிஞ்சிட்டு அப்புறம் ட்ரைனிங்கை முடிக்கணும். அந்த 6 மாதம் ட்ரைனிங் சொன்னால எல்லா ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணிட்டு வந்துடணும். அண்ட் தென் 4 டிபார்ட்மெண்ட் எக்ஸாமையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிள். அப்போ அந்த ப்ரொமோஷன் எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் மேலே டெப்டி டைரக்டர் வேகன்சி இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தோம்னா 2018 ஜாயின் பண்ணேன், எனக்கு முன்னாடி வேகன்சி இது 18 உள்ளே வந்தவங்க பார்த்தோம்னா இப்போ 2022 வந்து ப்ரொமோட் ஆகிட்டாங்க. ஓகேவா, 4 வருஷத்தில் அவங்க ப்ரொமோட் ஆகிட்டாங்க. இதில் சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர்லேயும் ஜாயின் டைரக்டராக ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆகும். 2010 ஏஃபா ஜாயின் பண்ணவங்க எல்லாம் என்ன இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொமோஷன் ரெடியாக ஜாயின் டைரக்டர் ப்ரொமோஷன் டாப் ப்ரொஃபைல். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏடிக்கெலாம் என்ன போ ஏடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ட்ரைனிங் தான். அந்த ஏடியாக இருந்து டிடி ஆகிற அந்த பீரியடே ஃபுல்லாக ட்ரைனிங் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது எல்லா 2 இயர்ஸ் ஆயிரும். அப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, ட்ரைனிங் ப்ரொபேஷன் முடிஞ்சிடும். எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப ப்ரொமோஷன் ப்ரொமோஷனுக்கு ரெடியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு இன்டர்வியூ சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் எல்லாரும் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க, நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகேவா, கொஞ்சம் ரிப்ளை மட்டும் லேட்டாக வரும், அதை மட்டும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் தான் வர மாதிரி இருக்கும். அப்புறம் ஆஃபீஸ் டைமிங் சொல்லல, ஆஃபீஸ் டைமிங் பார்த்தோன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் மார்னிங் 10 to ஈவினிங் வந்து 5:45. ஓகே, ஏன்னா ஆஃபீஸ் டைமிங் நல்லா வீக்கெண்டில் தான் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு வீக்கெண்டோ ஒரு 2 வீடியோ அது போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதாவது டவுட்னா கேளுங்க, பார்ப்போம். Okay, thank you very much.